ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்கேஜிபி ஹோம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரெக்னன்சி சம்மந்தமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரெக்னன்சியை வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து எந்த விதமான சிம்டம்ஸுமே தெரியறதில்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் தெரியாமல் இருக்கிறதுனால வயிற்றில் வளர்கிற பேபிக்கு வந்து ஏதாச்சும் ஆபத்து இருக்குதான்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் வந்து கிளியராக பார்க்கலாங்க. அந்த பேபி வந்து நல்ல வளர்ச்சியில் இருக்காங்களா, இல்லைனா வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட ஹெல்த்தில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமா, இதெல்லாம் பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம எம்கேஜிபி ஹோம்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பொதுவாகவே நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தோன்னா ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் அதிகமாகவே இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ்வலாக தெரிஞ்சுக்கிற சிம்டம்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச சிம்டம்ஸாக தான் இருக்கும். வாமிட்டிங், குமட்டல், அப்புறம் வந்து சாப்பிட முடியாமல் இருக்கும், தலை சுற்றல் இருக்கும், மயக்கம் வர மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து ரொம்ப படப்படப்பாக இருக்கும், மூச்சு வாங்கும், இந்த மாதிரி ரொம்ப அசௌகரியமான உணர்வுகள்லாம் நம்மளுக்கு வந்து இந்த முதல் 3 மாதங்களுக்கு தான் இருக்கும். தண்ணி கூட நம்மளால் குடிக்க முடியாது, ஏன்னா வந்து நம்மளுக்கு வாமிட்டிங் அதிகமாக இருக்கும். ஒருவேளை சாப்பிட முடியாது, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு கூட நம்மளால் சாப்பிட முடியாது, ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த சாப்பாடு அந்த டைமில் வந்து பிடிக்காமல் போயிடும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 3 மந்த் வந்து ரொம்பவே சிவியராக நம்மளுக்கு வந்து அந்த ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு சில பேரை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 1st மந்த்லேருந்தே எந்த விதமான சிம்டம்ஸுமே இருக்காது. ஸோ அதை பற்றி தான், அது எதனால, ஏன் அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு அப்படி இருக்கிறதுனால ஏதாச்சும் ப்ராப்ளமானு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ வந்து நம்ம ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் கூட நிறைய பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த ப்ரெக்னென்சி சிம்டம்ஸும் நிறைய பேருக்கு மேக்ஸிமம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறதுனா வாமிட்டிங் மேக்ஸிமம் ஆட்களுக்கு இருக்கும். சில பேருக்கு வந்து குமட்டல் இருக்கும், ஒரு சாப்பாடு கொதிக்கிற ஸ்மெல் பிடிக்காது, ஒரு பருப்பு வேக வைக்கிற ஸ்மெல் பிடிக்காது, தாளிக்கிற வாசனை பிடிக்காது, எதை பார்த்தாலுமே குமட்டிட்டு வர மாதிரி இருக்கும், சமையல் பண்ண முடியாது, அவங்களால பண்ணதை சாப்பிட முடியாது, இந்த மாதிரியெல்லாம் ரொம்பவே நம்ம வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து கஷ்டப்படுவோம். சில பேருக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போகும், ரொம்ப டயர்ட்னஸாக இருப்பாங்க, சில பேருக்கு பசியே எடுக்காது, இதெல்லாம் வந்து நம்மளோட ப்ரெக்னென்சி சிம்டம்ஸு. ஆனால் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸே இல்லாமல் இருக்கிற பெண்களை பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவே அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் நம்மளுக்கு வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ்னால் வருது. ஸோ வந்து இந்த சிம்டம்ஸே இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்பவே ரேர் கேஸ்ன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா மேக்ஸிமம் பேருக்கு இந்த 3 மந்த்து சிம்டம்ஸும் கண்டிப்பாக இருக்கும், ஒரு சில பேருக்கு தான் ஒரு சிம்டம்ஸுமே இல்லாமல் அவங்களோட ப்ரெக்னென்சி வந்து ஸ்மூத்தாக போகும். ஒரு சில பேருக்கு வந்து 9 மந்த் வரைக்குமே அவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு வந்து 3 மந்த்ஸ் வந்து நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன், அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து நார்மலாக தான் போயிட்டுருந்துச்சு. ஸோ வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை மந்த் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்னிங் சிக்னஸ்ஸு, இந்த மாதிரி வாமிட்டிங், குமட்டல், இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் வந்து ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ்ன்னு பார்த்தோம். இது இல்லாத அந்த பெண்களுக்கு வந்து என்ன மாதிரியான வேறு விதமான சிம்டம்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தவித சிம்டம்ஸுமே இல்லாத இந்த வாமிட்டிங்கோ குமட்டலோ இப்படி இல்லாத பெண்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களால வந்து அதிகமாக வந்து அவங்களால சாப்பிட முடியும், அவங்களால ரொம்ப பிரிஸ்காக சுறுசுறுப்பாக இருப்பாங்க, அவங்களோட ப்ரெக்னென்சி டைமில் வந்து அந்த ஹார்மோனில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லாததுனால அவங்களால வந்து யூஷுவலாக கேஷுவலாக இருக்க முடியும். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அதிகப்படியாக பசி உணர்வு இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு நல்ல ப்ரெக்னென்சி அவங்களுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம ஊரில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எந்த விதமான சிம்டம்ஸுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களோட ப்ரெக்னென்சி ஜேர்னி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் வந்து சயின்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் அதை வந்து ஒரு குட் ப்ரெக்னென்சி அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நம்மளோட மார்னிங் சிக்னஸை வச்சு தான் நம்மளோட பேபி வந்து நம்ம வயிற்றில் வந்து ஹெல்த்தியாக இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி நம்மளாலேயே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து காலையில் வாமிட்டிங் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம், ஆ நம்ம பேபி உள்ள ஆக்டிவாக இருக்காங்க, நம்மளுக்கு வந்து அவங்க குட் மார்னிங் சொல்கிறாங்க, அந்த மாதிரி கூட நம்ம வந்து ஃபீல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காகத்தான் இந்த மார்னிங் சிக்னஸ்ஸு, இந்த வாமிட்டிங்கு, குமட்டல் வர மாதிரி இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குமான்னு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குதான்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க. டாக்டர்ஸ் வந்து நம்மள்கிட்ட ஹாஸ்பிட்டல் போனோன்னே கேட்பாங்க, வாமிட்டிங் இருக்குதா, வேறு ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்குதான்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க. ஸோ வந்து அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேபி வந்து உள்ள ஹெல்த்தியாக வளர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 3 மந்த்லேயும் வந்து 1st மந்த் வந்து நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா வந்து 1st மந்த் வந்து நம்மளுக்கு வந்து எந்த சிம்டம்ஸுமே இல்லைன்னா நம்மளுக்கு வந்து தெரியவே செய்யாது. ஸோ வந்து நம்மளோட ப்ரெக்னென்சி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது வந்து டிலே ஆகிட்டே போகும். சப்போஸ் வந்து நம்ம கிட் செக் பண்ணும்போது கூட நம்மளுக்கு வந்து டபுள் லைன் வராது, ஏன்னா வந்து நம்மளுக்கு சிம்டம்ஸ் இல்லாததுனால நம்மளோட ஹார்மோனலில் வந்து சேஞ்சஸ் காட்டாது. ஸோ அதை வந்து நம்ம கிட்டில் வந்து டக்குன்னு செக் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ வந்து உங்களுக்கு அதனாலேயே உங்களோட ப்ரெக்னென்சி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறது வந்து டிலே ஆகும். ஒரு சில பேர் வந்து நம்மளுக்கு வந்து மிஸ்டு பீரியட்ஸ் மிஸ் ஆகிடுச்சு, ஆனால் வந்து
வந்து நம்ம ப்ரெக்னன்சி இன்னும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணல, கிட்டு செக் பண்ணால் நெகட்டிவ்னு வருது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு கூட நினச்சி அடுத்த ஸ்டெப்பை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது வந்து ரொம்பவே கஷ்டமாயிரும். ஏன்னா வந்து அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கிட்டில் டபுள் லைன் வராதனால அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு நினச்சிட்டு வேறு ஏதாச்சும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து எந்த சிம்டம்ஸுமே தெரியாமல் வந்து உங்கள் கிட்டில் வந்து டபுள் லைன் காட்டலை அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டல் போயிருங்க, அங்கே போய் ஸ்கேன் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கிட்டு செக் பண்ணி பார்க்குறதுன்னு நான் சொன்னது வந்து நம்மளோட ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு முன்னாடி. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமும் ஒரு சில பேருக்கு வந்து எந்த சிம்டம்ஸும் தெரியாது. ஸோ அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்ம வயிற்றுக்குள்ள பேபி வந்து வளர்ந்துட்டுருக்காங்களா, அவங்களுக்கு ஹார்ட் பீட் வந்திருக்கா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ வந்து நம்ம வந்து 1 மந்தில் வந்து கொஞ்ச நாள்லேயே நம்மளுக்கு வந்து எந்த விதமான சிம்டம்ஸும் தெரியலை அப்படின்னா, இப்போ ஒரு வாமிட்டிங் ஒரு குமட்டல் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுட்டாக உங்களோட பேபி வந்து நல்லா வளர்றாங்களா இல்லையான்னு சொல்லி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட் மந்த் வந்து எந்த சிம்டம்ஸுமே தெரியலைன்னா நம்ம பேபிக்கு வந்து ஹார்ட் பீட் வந்திருக்கா வரலையான்னு சொல்லி நம்ம ஸ்கேன் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து இந்த சிம்டம்ஸ்னு சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு தானே தவிர, அதுக்கப்புறமா வந்து 4 மந்த்லேருந்தே உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்கும் வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வந்து இந்த வாந்தி குமட்டல்லாம் இருந்துச்சுன்னா தான் உங்களோட பேபி வந்து ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு சொல்லி நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்கு வேண்டி தான் சிம்டம்ஸ் தெரியுதா இல்லையான்னு சொல்லி நம்ம வந்து இந்த வீடியோஸ் பார்க்குறோம். ஸோ வந்து உங்களுக்கு அப்படி அந்த சிம்டம்ஸ் இல்லைன்னா உங்களோட பேபியோட வளர்ச்சியில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு வந்து எந்த சிம்டம்ஸுமே இல்லை, அப்போ நம்மளுக்கு பேபி வந்து நல்லா ஃபார்ம் ஆகிருக்காங்களா இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு, இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த 3 மந்த்க்கு வந்து டாப்ளர் ஸ்கேனுன்னு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிரும். இந்த 3 மந்த்ஸுக்கு தான் இந்த ப்ராப்ளமே தவிர நெக்ஸ்ட்டு மந்த்லேருந்து உங்களுக்கு வந்து அறிகுறிகள்லாம் வந்து தன்னாலேயே தெரிய ஆரம்பிச்சிடும். பேபியோட ஹார்ட் பீட் வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸுக்கு தான் நம்மளுக்கு வந்து சிம்டம்ஸ் தெரியலேன்னு சொல்லி நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். அதுக்கு அடுத்த மந்த்லேருந்து நம்மளோட பேபியோட க்ரோத் வந்து அதிகமாகிறதுனால நம்மளோட வயிறு வந்து பெருசாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் நம்மளோட பேபியோட ஹெல்த் வந்து நல்லா இருக்குன்னு. ஸோ இதை தவிர வந்து உங்களுக்கு வந்து வாமிட்டிங் அதிகமாக இருந்தாலோ இல்லை வந்து லூஸ் மோஷன் இருந்தாலோ இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளம் ஹெட்ஏக் அதிகமாக இருந்தாலோ வந்து நீங்கள் வச்சுட்டே இருக்கக்கூடாது, அது வந்து ரொம்பவே டேஞ்சராக உங்களை கொண்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தாங்க முடியாத அளவுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 8 மந்த் 9 மந்த் ஆகும்போது லூஸ் மோஷன்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா வச்சிட்ருக்காமல் ஹாஸ்பிட்டல் போயிருங்க. ஏன்னா வந்து அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து நம்மளுக்கு வந்து மார்னிங் சிக்னஸ் குமட்டல் வாமிட்டிங்லாம் இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு 3மஸ்டர் சிம்டம்ஸ் தான். ஸோ இதெல்லாம் இல்லைன்னா கூட நம்மளுக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் வந்து அதுக்கு அடுத்தடுத்த 3மஸ்டரில் வந்து உங்களுக்கு அதிகமாக தலைவலியோ வாமிட்டிங்கோ இல்லை உங்களை வெஜினால் வந்து பிளட்டு திடீர்னு ப்ளீடிங் ஆகிறதோ இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போயிருங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள். இப்போ இதெல்லாம் இல்லாமல் உங்களோட ப்ரெக்னென்சி வந்து நீங்கள் வந்து நல்லபடியாக கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 மந்த்லேயும் வந்து ஃபஸ்ட்டு 3மஸ்டரில் வந்து எந்த விதமான சிம்டம்ஸும் இல்லைன்னா நீங்கள் வந்து எதையும் நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம், அது வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. உங்களுக்கு வந்து உங்களோட பேபியோட க்ரோத் வந்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு ஸ்கேன் பார்த்து வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஈஸியாகிட்டு. அதுக்குள்ளே ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இப்போ நிறையவே இருக்குது. ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே உங்களோட ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம MKJP ஹோம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கு, மறக்காமல் போய் அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.